பம்பாய் சகோதரிகள் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறது, தனித்தனியாக பாடுறது, ரெண்டுத்துக்கும் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன? ரெண்டு பேராக சேர்ந்து பாடுறது அட்வான்டேஜஸா டிஸ்அட்வான்டேஜஸா? அதாவது இருக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டும் இருக்குது, ஆனால் அட்வான்டேஜ் தான் ஜாஸ்தி இருக்குது. ஆமாம், இப்போ ஒருத்தருக்கு ஒரு கச்சேரி, ஒருத்தருக்கு கொஞ்சம் வாய்ஸு இந்த சரியில்லை அப்படின்னு வச்சுப்போம். இந்த கச்சேரியை மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். இன்னும் ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவல் லெவலில் பாடுறதுனால வெளியில் ஆடியன்ஸுக்கு தெரியாத அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். கீர்த்தனம் பாடுற சாடு கொஞ்சம் ராகத்தை வேணால் கம்மி பண்ணிட்டு, யாருக்கும் உடம்பு சரியில்லையோ அவங்க பாடாமல் இருந்து கொஞ்சம் கீர்த்தனை எல்லாம் மட்டும் சேர்ந்துட்டு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறது ரொம்ப கம்மி கம்பேரிட்டிவ்லி. என்ன இப்போ ஒரு கீர்த்தனை பாடுறோம், சோலோவாக பெர்ஃபார்ம் பண்ணுறவாளுக்கு ஆன் த ஸ்பாட் ஒரு ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணணும்னு தோன்றுறது, ஒரு கீர்த்தனத்தில் ஒரு சங்கதி சேர்த்துக்கணும்னு தோன்றுறது, இன்னும் தாராளமாக இஷ்டத்துக்கு பண்ணலாம். அது இந்த டியோக்கு முடியாது. அது நாங்கள் ரெண்டும் சொல்லி வச்சுக்கலாம். ஒரு சங்கதியை நம்ம ரெண்டு தடவை பாடுறோமா, ஒரு தடவை பாடுறோமா, அதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சுப்போம். இல்லைன்னா ஒருத்தர் ஒரு ஒன்று சங்கதி பாடின்னு இருந்தால் அது கேட்கறதுக்கு அசிங்கமாக போயிடும். நீங்கள் என்ன சொல்ற உங்களோட அபிப்பிராயம்? அதே தான், அது இது இல்லை. எங்கள் இந்த சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வேறு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே கிடையாது. ஏன்னா டியூவெல்லாம் பாடும்போது மாமி சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி, திடீர்னு உங்களுக்கு மனோதர்மத்தில் ஒரு சங்கதி பாடணும்னு நினச்சா அது பாடுறது முடியாமல் போயிடும். நிச்சயமாக. ஆனா ஒன்னு சொல்றேன், மனோதர்மத்தை நம்ம மனோதர்மத்தை காட்டுறதுக்கு தான் கர்நாடக சங்கீதம் நம்ம கச்சேரியில ராகம் நரவல் அதெல்லாம் இருக்கே, அதுல காமிச்சுக்கலாம். நிச்சயமா பண்ண. இது ஆக்சுவலா நடந்தது அகாடமி புரோகிராத்திலேயே எங்களுக்கு. அப்போ இன்னம் நாராயணன் அவர் தான் இது எழுதிட்டு இருந்தார். எனக்கு பேசவே முடியாத அளவுக்கு ஆயிடுத்து என் வாய்ஸ். நாங்கள் அகாடமி அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எங்கள் கச்சேரி டேட்டை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தா பரவாயில்லையான்னு கேட்டோம். நீங்களே ஏதாவது ஆர்டிஸ்ட்டை சொன்னால் பண்ணுறோம், ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கூடாது, ஒரு வோக்கல் இருந்தால் இருக்கக்கூடாது, ஒரு லேடி வாய்ஸ் என்ன, அது அவளுக்கு என்னென்னமோ சில இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி யாரையாவது நாங்கள் ஆறு இல்லாமல் கேட்டு பார்த்தோம். எங்களுக்கு கொஞ்சம் சேவா ஐயோ அக்கடமே எங்கிடுச்சா திடீர்னு அவள் மூடு செட்டின் ஆயிருக்காது பாடுறதுக்கு அவளுக்கு, அதனால கிடைக்கல எங்களுக்கு. அப்போ தான் வாசு தான் அப்போ இருந்தார், அவர் தான் இப்போ பிரசிடெண்ட். ரெண்டு பேரும் பாடுறே இல்லையா, ஒருத்தரை மேனேஜ் பண்ணுங்கோ அப்படின்னு. நிஜமா அன்னைக்கு தட் டே கான்சர்ட் வாஸ் கம்ப்ளீட்லி மேனேஜ் பை இல்லட்டா. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் பூரா போய் பாடிட்டு வந்திருக்கேன். அது வந்து அமெரிக்காலாம் பாடும்போது இங்கேருந்து போய் அங்கே செட்டில் ஆனவானும் இருப்பா, அமெரிக்கன் நேட்டிவ்ஸ் அமெரிக்கன்ஸும் வருவா ப்ரோக்ராம்க்கு இல்லையா. அதில் வந்து உங்களோட சுவாரஸ்யமான அனுபவம் என்ன அவளோட அவளுக்காக பாடும்போது? இதான் இருந்திருக்குமே நிச்சயமாக. வெளியூரில் எங்களுக்கு நல்ல அமெரிக்காலெல்லாம் நல்ல இது இருந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில் நம்ம ஒரு தடவை அந்த பாரதியார் இதே கம்ப்ளீட்டாக ஒரு இதில் இடத்துல பாடினாங்க. ஆஸ்திரேலியா யுஎஸ்எல் தான், யுஎஸ்எல் தான், யுஎஸ்எல் பாரதியார் அந்த அளவுக்கு தமிழ் தமிழ் கான்சர்ட் தமிழ். ஒருத்தர் ஒரு கோவிலில் கேட்டார், நீங்கள் அஷ்டபதி அத்தனையும் பாட்டுக்கு அதே கச்சேரியாக பண்ணுங்கன்னார். ஓஹோ, அது நாங்கள் அத்தனை எல்லா அஷ்டபதியும் அவ்வளோ தயாராக, ரெண்டு பேர் பாடுறதுனால ஒரு சிங்கர்னைசேஷன் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு ரிஹர்சல் வேணுங்களா. நாங்கள் ரிஹர்சல் இல்லாத கச்சேரியை பண்ணுறது கிடையாது, தினமும் பாடினா தான் எங்களுக்கு அந்த திருப்தி. அதனால் இன்னொரு தடவை வந்து பாடுறோன்னு சொல்லிட்டு வந்து. இல்லை அந்த தமிழ் கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக ஹவுஸ்ஃபுல்ங்கிற போர்டே வச்சா. ஆமாம், வெளியில அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. எல்லாரும் ஆசையா வந்து கேட்டா ஃபாரினர்ஸ் நிறைய வந்து கேட்பாங்க. ஃபாரினர்ஸ் வந்து சங்கீதத்தை கேட்கறத விட நம்ம ட்ரெஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. 37 போட்டுருக்கே இந்த அப்போ அந்த அந்த நாள்ல நாங்க போனது என்ன சொல்றேன், ஒரு 90-95 அந்த நாள்ல சொல்றேன். இது என்ன பொட்டணத்துக்கு வச்சுக்கிறேன், காலில் மெட்டி எடுக்க போட்டுக்கிறேன், இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப இங்கிலீஷ் வாழ்க்கை இதெல்லாம் கேட்கறதுல. அதனால ஆசையாக வந்து கேட்பா, அப்புறம் இப்போ கேட்கவே வேண்டாம். ஃபாரினர்ஸ் எத்தனை பேர் நம்ம கர்நாடக இசையை கற்றுண்டு ஆசையாக வந்து பாடுவாங்க. நல்ல நல்ல ஆடியன்ஸ் வருவா, நல்ல ஆடியன்ஸ் ரசிப்பா. என்னோட குருநாதர் மகாராஜபுரம் சந்தானம் சார் வந்து லக்ஷணம் ரொம்ப முக்கியம், லட்சிய ஜானமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். அது ரெண்டும் கரெக்டான காம்பினேஷனில் அவர் கொடுத்து
ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக விளங்கினர். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லக்ஷணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீளா, லட்சிய ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீளா? ஃப்ரீயாக சொல்லணும்னா 50-50. ஓஹோ, அதாவது லட்சியமாக அந்த அந்த ஞானத்தில் பாடுறேன்னு லட்சணத்துக்கு ஒரு இது வரா மாதிரி, ஒரு இடைஞ்சல் வரா மாதிரி பாடக்கூடாது. அப்படி இதே எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லி தந்தது. அதுக்காக நான் ரொம்ப கிராமட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணி பாடுவேன், அதுவும் கூடாது. கொஞ்சம் ஜனங்களுக்கு ஒரு ஜனரஞ்சகமாகவும் இருக்கணும், அதுக்காக வரம்பு மீறவும் கூடாது. ஓகே, அதுக்காக ஆடியன்ஸுக்கு அப்ளாஸ் வாங்குறதுக்கு மட்டும் பாடணுங்கிற அந்த எண்ணமும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஒரு கச்சேரின்னு எடுத்துட்டா ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி அவரோட பாராட்ட பெறணுங்கிறது உங்களோட அப்ஜெக்டிவாக இருக்குமா? இல்லைன்னா எனக்கு பிடிச்சதை பாடுவேன், இதெல்லாம் கேட்டு அதை வந்து ரசிக்கிறதுக்கு நீங்களாம் தெரிஞ்சுக்கோங்கோ அப்படிங்கிறது உங்களோட அப்ஜெக்டிவாக இருக்குமா? இல்லை, பார்ட்லி அதாவது அவ கேட்டது அவளுக்கு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரியும் ஒரு லெவலுக்கு அப்புறம் பாடுறது, அதாவது நம்ம மக்கள் இந்த கிளாசிக்கலாக பாடுறச்ச அதில் தவறாமல் அது பழ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து பெசகாமல் பாடுறது. அதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரி கேட்குறதுக்குன்னு அந்த ஜனங்களும் இருப்பா, அவளுக்கும் பாகவும் பாடணும், மாசுக்கும் பாடணும், கிளாஸுக்கும் மாசுக்கும். ரொம்ப நல்ல ஆன்சர். அப்புறம் ஆஸ் மியூசிஷியன்ஸ் சில நம்ம லைஃப் ஸ்டைலில் சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிக்க வேண்டியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் எது இதெல்லாம் உங்களுக்கு பண்ணிக்க வேண்டியது இருந்தது? அதுவும் நீங்கள் ரெண்டு பேரும் லேடி மியூசிஷியன்ஸ், ஸோ ஃபேமிலியில் இருந்து அந்த ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, குழந்தைகளை முன்னு கொண்டு வரது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். அதை மீறி சங்கீதமும் பாடிண்டு அதில் நல்ல ஒரு ஒரு பேர் எடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு ரேங்கில் இருந்துட்டு, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்போ வந்து எந்த மாதிரி காம்ப்ரமைஸ்லாம் பண்ண வேண்டியிருந்தது உங்களுக்கு? நான் இந்த சமயத்தில் நான் இப்போது சரோஜா அத்திம்பேரை பற்றி நான் இது சொல்லி ஆகணும். கல்யாணம் நிச்சயம் ஆனபோது அவள் குரோம்பேட்டில் அவளுக்கு சொந்தமாக வீடு இருந்தது. ஆனால் நான் வந்து மயிலாப்பூரில் நாங்கள் இருக்கோம், வாத்தியார் அங்கே தான் வர, அதுக்கு அந்த முதனால குரோம்பேட்டிலேருந்து தினமும் வந்து போகிறதெல்லாம் முடியாதுங்கிறதுக்காக மயிலாப்பூர்லேயே ஒரு வாடகை வீடு எடுத்துட்டு வாழ்ந்துருந்துருக்கா மாமனார் மாமியார். அந்த சங்கீதத்துக்காக அந்த காலத்தில், அதாவது எங்கள் காலம் 50 வருஷம் முன்னால், அந்த நாள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு இது. அதே மாதிரி கல்யாணம் ஆனப்புறம் ஒரு 8 வருஷத்தில் அவர் லலித கலா அகாடமியில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். அப்புறம் ஹி வாஸ் ப்ரமோட்டட் டு டெல்லி. ஆஸ் எ சீஃப் செக்ரட்டரி யூ ஷுட் பீ இன் டெல்லி. ஓகே, அப்படி அப்படி போனபோது எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பா, ஒரு இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறச்ச நம்ம ஒய்ஃபு நம்ம குழந்தை நம்மளோட அந்த அவா ஒரு குவார்ட்டர்ஸ் பேலஸ் ஆட்டமாக கொடுத்துருக்கா, சங்கீதம் கட்டு போகக்கூடாதுன்னு அவ இங்கே தான் இருந்தா. 8 வருஷம் அதிக விஷயம் தனியே இருந்த, அதை நினைக்காத நாளே கிடையாது. இன்னைக்கு வாட் நாங்கள் இப்படி இருக்கோம்னு அதில் 50% மேலே சரோஜா அத்திம்பேரும் அந்த மாதிரி பாம்பே சிஸ்டர்ல ஒரு சிஸ்டர் மெட்ராஸ் ஒரு சிஸ்டர் டெல்லி, அது எப்படி பாடுறது? அதே மாதிரி இந்த கல்யாண நிச்சய மனத்தில் ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்கு. அப்போ அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் யாருன்னு நாங்கள் பாடுறவா அப்படி தான் அதில் அந்த அளவுக்கு தான் தெரியும். இந்த சொன்னேன் மதுரமணியரோட கச்சேரி அவர் பாட முடியாத போயிடுத்து, நாங்கள் வந்து அந்த இடத்துல பாடினோம் அப்படின்னு. அந்த கச்சேரிக்கு அவர் வந்திருக்கார், கொஞ்சம் சங்கீத பிரியர், அதனால் அன்னைக்கு அந்த கச்சேரியை கேட்டு அவள் அப்பாட்டு போய் சொல்லியிருக்கார், சிஸ்டர்ஸ் இன்னைக்கு ரெண்டு பேர் பாடினான், அதில் யார் பெரியவா யார் சின்னவா தெரியல, இதில் இந்த சிஸ்டர்ஸில் ரெண்டு பேரோட ஜாதகத்தை எனக்கு பாருப்பா, எந்த ஜாதகம் சேர்றதோ அவளை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். தங்க ஜாதகம் தான் சேர்ந்துருந்து அக்காதுக்கு அக்கா கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இப்படிதான் என் கல்யாணம் நடந்தது. அது என்னோட ஜாதகமே சேர்ந்தது, அப்படி கல்யாணம் நடந்தது. இந்த 8 வருஷம் ஒரு 8 வருஷம் நான் 12 வருஷம் இருந்தேன். என் பொண்ணு காலேஜ் எல்லாம் முடிச்சு கல்யாணத்துக்கு வயசாக அந்த டைமில் தான் அவர் அங்கே ரிட்டையர் ஆகி வந்தார். இங்கே ரிட்டையர் சீஃப் செக்ரட்டரியை பேசுனா மெட்ராஸ் இருக்க முடியும். ஒரு ஹஸ்பண்டுமே தன்னோட பொசிஷனுக்கு அவர் போகிற இடத்துக்கெல்லாம் ஒய்ஃபையும் கூட்டி போனோம்னு நினைக்கிறது தான் இல்லையா? அதே மாதிரி இவருக்கு இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது சந்திரனுக்கு. ஓகே, தட் இஸ் இன் 95 ஐ திங்க் டிசம்பரில் திடீர்னு அவங்க சர்ஜரி பண்ண வேண்டி வந்தது. இவர் சொன்னால்
நாங்கள் கச்சேரியெல்லாம் கேன்சல் பண்ணி விடுறோம், நீ கேன்சல் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்போ தான் ஆப்ரேஷனே பண்ணிப்பேன். நீ இப்போ எங்கிட்ட உட்காந்துட்டு என்ன பண்ண போற? கச்சேரியில் போய் நான் கடவுள் நாமத்தை தான் சொல்ல போறேன் பண்ணு அப்படின்னார். மனம் திறந்து பாடினார். கூப்பிடுறேன் நீ, அப்போதான் எனக்கு நான் வேகமா இதுலேருந்து இதாக இருக்கவர். அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, எங்கள் மாமியார் மாமனாரே சொல்கிறேன்னே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிண்டு எப்போ எல்லாம் அதுவும் எங்கள் அப்புறமா வாடகைக்கு எங்கே வந்தால் ஒரே பில்டிங்கில் அப்பா வீடு கீழே நான் வந்தது மாடி, செகண்ட் அப்பா செகண்ட் ஃப்ளோர் நான் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு அப்படியே கொடுத்துன்னு இருந்தோம் சங்கீதத்துக்காக. ஆமாம், அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி. அது மாதிரி உங்களோட மியூசிக்கை கெரியரை எடுத்துட்டா லைஃப் ஸ்டைலில் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அதுவும் மெயின்லி ஃபுட் ஹேபிட்ஸு அந்த மாதிரி. அதில் உங்களோட வியூ பாயிண்ட் என்ன? நிறைய அதாவது ஐஸ்கிரீம் எல்லாம் பார்த்து 50 வருஷம் ஆச்சு. அப்புறம் வந்து கச்சேரிக்கு முன்னாடி என்ன மாதிரி ஐட்டம் அவாய்ட் பண்ணுவேள், என்ன சாப்பிடுவேள்? கச்சேரிக்கு முன்னாடி நாங்கள் ஹெவியாக சாப்பிடவே மாட்டோம். பண்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா நான் பாத்திருக்கேன் சில மியூசிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கார்த்தாலேயே அந்த மியூசிக் மூடுக்கு வந்துடுவாங்க, கார்த்தாலேருந்து சாயங்கால கச்சேரி பற்றின மூடில் இருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஈஸியாக கடகண்ணிக்கெல்லாம் போயிட்டு வந்து உட்காந்து நேராக வந்து கச்சேரி பண்ணிட்டு போயிடுவா. ரெண்டு பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்களா இருக்கும். இதில் எந்த வகையை சேர்ந்துவா நீங்கள்? நாங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க மாட்டோம். அண்ட் ஆஸ் லேடிஸ் ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு நான் கார்த்தாலேருந்து சங்கீதத்தை தான் நினச்சி உட்காந்துருப்பேன் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாது. அந்த அந்த நாளில் எங்கள் குழந்தைகள்லாம் சின்ன வயசு குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்து ஹஸ்பண்ட்ஸுக்கு நாங்கள் வேணுங்கிறதெல்லாம் செய்து வாழையெல்லாம் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு அப்புறம் தான் நாங்கள் சங்கீதத்தை பற்றியே யோசனை பண்ணுவோம். இன்னும் முன்னாடி குடும்ப ஃபேமிலிக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு தான் நாங்கள் உட்கார முடியும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது அந்த ஜென்ஸுக்கு இது பொருந்தலாம். நான் ஒய்ஃப் எல்லாத்தையும் பார்த்துன்னு விடுவேன், அதில் அந்த கேஸில் நாங்கள் தான் பார்த்துக்கணும் வீட்டை. சரி, அப்புறம் இன்றைக்கி வந்து நீங்கள் லேடி மியூசிஷியன்ஸ், ஸோ யூ ஆர் சப்போர்ட்டட் பை யுவர் ஹஸ்பண்ட்ஸ் எக்கனாமிக்கலி. இப்போது இஃப் யூ டேக் மேல் மியூசிஷியன்ஸ், அவளுக்கு வந்து மியூசிக்கை கெரியராக எடுத்துட்டு அவளோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மியூசிக்கை அவள் கெரியராக எடுத்துக்கலான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, அதெல்லாம் ஒருத்தருக்கு ஆசை என்ன, இப்போ அதில் தான் சங்கீதத்தில் எப்படியானு வந்து நன்னா பாடுறான்னு இது தப்பே சொல்ல மாட்டேன். நான் அந்த சங்கீதத்தை மெயினாக எடுக்கிறதுல தப்பே சொல்ல மாட்டேன். அது நல்லா வந்துதா வரதா நமக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கான்னு தெரிஞ்சுண்டு அந்த ஒரு வேலையை தான் இருந்தால் அது அப்புறம் அதை ஒதுக்கி வைக்கிறது அப்புறம்தான், இது தெரிஞ்சுண்டு தான் நம்ம செய்யணும். என்ன ஒரு ஜென்ஸுக்கு அவள் தான் அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஆகணும், சம்பாத்திய சம்பாத்தியம் பண்ணி தான் ஆகணும், கட்டாயம் இருக்குது. இப்போது இதில் வந்து லக்குங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் இது ஃபேக்டர். அது 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 வேணும். நல்லா பாடுறார் ஒருத்தருங்கிறதுனால அவர் ப்ராபல்யம் ஆகிட மாட்டார். இல்லைன்னா ரொம்ப ப்ராபல்யமாக இருக்காங்கிறதுனால எல்லாரையும் விட நல்லா பாடுறாருன்னா அப்படின் சொல்ல முடியாது. இது நம்மளோட உழைப்பு வேணும், லக்கும் வேணும், ரெண்டுமா சேர்ந்து இருக்கிறச்ச அது நம்ம ஒரு பாப்புலாரிட்டி கிடச்சி விட்டு நிறைய கச்சேரி நடக்கிறதுன்னா செகண்டரியாக வச்சுக்கலாம் இந்த முன்னாடி இருந்த ப்ரொஃபஷனை, அப்புறம் சங்கீதத்தையே முக்கியமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் என் குருநாதர் சொல்லுவார், யோகம் வேற யோகிதை வேற, அது ரெண்டும் ஒன்றா சேராது அப்படின்னுவார். அதே தான் நீங்களும் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்போது அந்த காலத்தில் வந்து குருகுலவாசம் முறை இருந்தது, ரீசெண்டாக கூட எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி வந்து அவைலபிளாக இருக்கிற டெக்னாலஜி வச்சுட்டு ஸ்கைப் கிளாஸு டெலிஃபோனிக் கிளாஸ்லாம் நடக்கிறது. இப்போ ஃபாரினில் இருக்கிறவாள்னால் ஒன்றுமே கற்றுக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்கைப்லையானு டெலிஃபோன்லையானு கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், விச் இஸ் கரெக்ட். நேராக கற்றுக் கொடுக்குற மாதிரி அது வராது, அது டெஃபினட்டாக வராது, கண்டிப்பாக கிடையாது. அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அது நீங்கள் சொன்னது தான், நேரில் ஆசைப்படுறா அவளுக்கு வேறு வழி இல்லைங்கிறதுனால பாவம் அதை கற்றுக்கிறவரை நேரில் கற்றுக்கிறவா பாக்கியம் பண்ணினவா, அதுதான்
நேரில் பார்த்துட்டா நமக்கு அதெல்லாம் அந்த எக்ஸ்பிரஷன் அது இதெல்லாம் இன்னும் நல்லா புரியும். அந்த பாட்டுக்கு வேணுங்கிற எக்ஸ்பிரஷன் என்ன கொடுக்குறதுன்னு அது குருநாதர் சொல்லித்தரது நல்லா புரியும் நமக்கு. ஸ்கைப்பு ஃபோனுங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான், பட் முடியலைங்கிறவா அதுதான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. பில்டப் பண்ணணும்னா நேரில் கற்றுக்கணும், இல்லைன்னா நிச்சயமாக அது அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அது ஏதோ கற்றுக்குறோம், ஆசைக்கு கற்றுக்குறோம், அவ்வளோதான். என் குருநாதர் மகாராஜா பிரம்ம சந்தானம் சார் வந்து ரேடியோவில் சிமேந்திர மதிமத்தில் சுவாய திருநாளோட கீர்த்தனை ராம ராம குணசீமா பாடினே நீங்க, அவர் ரொம்ப ரசித்து கேட்டார், நான் ரொம்ப நல்லா பாடுறேன் அப்படின்னு சொன்னார். அதை கொஞ்சம் பாடுங்களேன், கீர்த்தனை பாடுங்களேன், ஒரு பல்லவியான பாடுங்க. எங்களை நாங்கள் பண்ணின பாக்கியம் அவர் நல்லா பாடினார் சொன்னது பெரியவண்ணா கேட்டிருக்காளே, இந்த ஒரு சந்தோஷம். இப்போ சிஸ்டர்ஸாக பாடுறவா இல்லைன்னா பிரதர்ஸாக பாடுறவா, இந்த மாதிரி டியூவோ கான்சர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தர் வாய்ஸ் வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்கும், ஒருத்தர் வாய்ஸ் கொஞ்சம் ஹஸ்கியாக இருக்கும். அது மாதிரி இப்போது நீங்கள் ரெண்டு பேர் பாடும்போது அது மாதிரி இல்லை, ஒரே மாதிரி அந்த இது மெயின்டைன் பண்ணல. அது பெரிய ஒரு யூனிக் ஃபீச்சர் ரெண்டு பேராக பாடுறதில். இந்த இந்த அப்சர்வேஷன் உங்கள்ட்ட யாரும் சொல்லியிருக்கலாம் கேட்டு, எல்லாருமே சொல்கிறது அப்படி தான், ஒரே வாய்ஸாக இருக்குது, நீங்கள் ரெண்டு பேர் பாடுற மாதிரி இல்லை, ஒரே வாய்ஸாக இருக்குது அப்படி. அதில் தான் ரொம்ப எப்படி இப்படி அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் தினமும் பாடுறதுனால தான் அது மாதிரி ஒரு இது கூட வரக்கூடாதுங்கிற மாதிரி. ஏன்னா முதல்ல வந்து நீங்கள் பாட ஆரம்பித்து அப்புறம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஓஹோ அவள் வாய்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக ஜாஸ்தி என்னோடத விட, ஓஹோ என்னோடது கொஞ்சம் பேஸ் தான். அதனாலேயே நாங்கள் கொஞ்சம் பிரதிமத்திய ராகங்கள்லாம் அவ தான் ஜாஸ்தி பாடுவேன். ஓ சரி. சுத்தமத்திய ராகங்கள்லாம் நான் தான் ஜாஸ்தி பாடுவேன். அப்படி நாங்களே பிரிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள. சரி சரி. இந்த வாய்ஸுக்கு தான் சூட் ஆகுதுன்னு அப்படி. சரி 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 சரி. அப்புறம் நீங்கள் வந்து மியூசிக் கச்சேரின்னு பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் நீங்கள் கேட்கக்கூடிய மியூசிக் என்ன, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, உங்களுக்கும் மற்ற ஹாபீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது என்னென்ன? இப்போ சில பேருக்கு கிரிக்கெட் பாப்பா, சில மியூசிஷியன்ஸ், அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஹாபீஸ் இருக்கு? சொல்லப்போனால் கிரிக்கெட் பார்ப்போம். ஓ கிரிக்கெட் மியூசிக் ரெண்டுத்துக்கும் பிச் தானே காமன். கரெக்ட். கிரிக்கெட் பிடிக்கும் எங்களுக்கு, பார்க்க பிடிக்கும். நல்ல ஃபிலிம் அண்ட் ஃபிலிம் சாங்ஸ் நல்லதான் இருந்தால் நிச்சயமாக பார்த்தா அந்த அந்த நாளத்தை ஹிந்தி ஆகட்டும், நம்ம சவுத்து ஃபிலிம் ஆகட்டும், சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், அந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல ராகங்களில் பேஸ் பண்ணி அழகழகான பாட்டு. ஒரு இது கூட சொல்லலாம், இந்த என்னது மேரி சூரத் தேரியாங்கேன்னு அசோக் குமார் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து புச்சோன்னா கேமேன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, ஆகிர் பைரவில், அதை கேட்டு எங்கள் வாத்தியார் எத்தனை கோடி இன்பம் வைத்த எங்கள் இறைவா இறைவா இறைவா
ஆங்கில் வேறையிலேயே அழகாக போட்டிருக்கார். அவருக்கும் பிடிக்கும் அதெல்லாம். அதாவது நியூயார்க்கில் என்னோடய சிஸ்டர் இருக்கார், அவர் இந்த ஹிந்தி மியூசிக்கெல்லாம் இந்த ஃபிலிம் மியூசிக் ரொம்ப அழகாக பாடுவாங்க, அவளுக்கு அந்த மாதிரி வாய்ஸ் ஒரு மாதிரி. அதனால் அவளை பாட சொல்லி இவர் அதுக்கு மாதிரி சாவித்ரி அவ அங்கே ஒரு மியூசிக் ஸ்கூல்லே நடத்துகிறாள். அது மாதிரி 100 आपके नजरों ने समझा लता माउडर हां मां अदर यारु माहे निंद्राय काली एंगु नीरेंदाय भारतीय पाड़े अरे நம்ம செலக்ட் பண்ணி போடுறவர் அவர் பிடிக்கும் அந்த மாதிரி அவர் பாட சொல்லி அவர் பாட்டு செலக்ட் பண்ணி அதாவது நதிங் ராங் ஏன்னா இமிடேஷன் இஸ் தி சின்சியரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிளாட்டரி அப்படினுவா. இது வந்து அதுலேருந்து நம்ம இமிடேஷன் கூட இல்லை, எமுலேட் தான் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து கர்நாடக மியூசிக்கில் வந்து இருக்கிற பலக்கூடிய பல ராகங்கள் வந்து ஃபிலிம் மியூசிக்னால ஹிட் ஆகிருக்கு. கௌரி மனோகரி பார்த்தேன்னா அந்த பாட்டும் நானே வாவும் நானேனால கௌரி மனோகரிக்கு ஒரு பெரிய ஒரு அதுமாதிரி நீ ஏகதி ஈஸ்வரி மன்மதி லீலை வென்ற அந்த மாதிரி பாட்டுனால சாருகேசிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு. அப்புறம் சினிமாவில் பாடுறதுக்கு வாய்ப்பு வந்தது அவங்களுக்கு, உங்களுக்கு பாடணுன்ற ஆசை உண்டா? ஃபிலிமில் பாடணும்னு ஆசை இருந்தது. இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன், ரேடியோவில் நாங்கள் பாடு லைட் மியூசிக் பாடிட்டுருக்கிற கால டிஆர் பாப்பான்னு அவர் தான் ப்ரொடியூசராக இருந்தார். அவர் தான் லைட் மியூசிக் செக்ஷன். அப்போ அவருக்கு ஃபிலிமில் பாட வைக்கணும் இவாள் அப்படின்ட்டு அப்பாட்ட வந்து சொன்னார். அப்பா என்னை யாரும் ஒத்துக்கிறாலோ பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு விட்டார். அப்பா சுப்பையா நாயுடுவா வந்தார், கூட்டின்னு போனார் சுப்பையா நாயுடு வீட்டுக்கு எங்களை கூட்டின்னு போனார். கூட்டின்னு ரெண்டு பேரும் பாடினபோது ஃபிலிமில் வந்து ஹீரோயினுக்கு ஒரு வாய்ஸ் தான் வேணும். இல்லை இல்லை நாங்கள் சொன்னோம், நாங்கள் ரெண்டு பேருமா பாடுற மாதிரி எங்களுக்கு பாட்டு வேணும் அப்படின்னா அது எப்படியும்மா ஹீரோயினுக்கு ஒரு வாய்ஸ் தான். ரெண்டும் நன்னா இருக்கு, நீங்கள் யார் பாடுறீளோ அவள் பாடுங்கோ, நீ வந்து இந்த செலக்ஷன் இஸ் யுவர்ஸ் அப்படின்னார். அப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் சொல்லணும், இப்போ நான் ஒருத்தர் ஃபிலிமில் பாடி ஹிட் ஆகிட்டானா பப்ளிக்கில் கண்டிப்பாக தெரியும். இப்போ சரோஜானா சரோஜா பாடுறத அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி இதுதான் பாட்டு தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. இல்ல தட் வாய்ஸ் will be more popular. பாப்புலர் கரெக்ட். சரோஜா சொன்னதே அவர்கிட்ட எங்களுக்கு அந்த மனசு உடைஞ்சு போயிடும். அந்த வாழ்ந்தா நான் இப்ப இவ பாடி ஹிட் எடுத்து வச்சுக்கோங்க, நான் என்னதான் பாடினாலும் அவளுக்கு தான் ரசிகர்கள் ஜாஸ்தி இருக்கும். அந்த ஒரு மன கஷ்டங்களுக்கு கூடாதுன்னு நாங்க விதிக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து முக்தாம்பரம் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டு அது மூலமாக நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன். அந்த ட்ரஸ்ட் எப்போ ஆரம்பித்தது, அந்த பேர் காரணம் என்ன? அம்மா அப்பா பேரில் ஆரம்பித்தது. அம்மா பேர் முக்தாம்பாள், அப்பா சிதம்பரம், முக்தாம்பரம் அப்படி தான் ஆரம்பித்தோம். அப்படி தான் நிறைய நல்லா பாடுற யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா எங்களுடைய கச்சேரியில் வர இன்கம்ல ஒரு பார்ட் அதில் இது டெபாசிட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோம். அதுக்கும் ஒத்துண்டா ரெண்டு பேரும் அதையும் சொல்லணுமே, எங்க ஹஸ்பண்ட்ஸ் ரெண்டு பேரையும் சொல்லணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, எங்க அப்பா அப்பா நான் சொன்னேன் பெரிய ஃபேமிலி, அதனால ஏழு பேர் நாங்க நல்ல ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்றதா என்னதான் சம்பாதிக்கும் பெரிய பேர் பெரிய போஸ்ட்ல இருந்தா கூட ரொம்ப சாதாரணமாக தான் நம்ம இருக்க முடியும். அப்பா அப்பா சொன்னார், நீங்க ஒரு ஸ்டேட்டஸில் வந்து இந்த மியூசிக் ஃபீல்டில் நம்ம இப்போ உங்களை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு நான் கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் பெரியவாள் அனுப்புகிறோம், எத்தனையோ குழந்தைகளோட அம்மா அப்பா கஷ்டப்படுவார், அவளை ஹெல்ப் பண்ணணும், அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு. அப்பா தான் அந்த ஐடியா தந்தது எங்களுக்கு. பெரிய விஷயம் அது, அவர் அன்னைக்கு சொன்னது நாங்கள் அந்த அளவுக்கு நம்ம முன்னுக்கு வந்து ட்ரஸ்ட் ஆரம்பித்து பண்ணி அப்படி தான் நாங்கள் நினச்சோம். அது அந்த கனவு வந்து சத்தியமாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எல்லாம் பகவான் ஒரு அதாவது வாட் இஸ் தட் யுவர் கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப அழகாக உங்கள் ஃபாதர் அன்னைக்கே உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கார். நான் நிறைய பண்ணியிருக்கோம் இல்லையே சொல்ல மாட்டேன். அதுவும் எங்களுக்கு ரெக்கார்டிங் நாங்கள் நிறைய பாடுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ஒரு எங்களுக்கு ஒரு யோகம். எத்தனையோ ஆர்டிஸ்ட் நல்லா பாடுறவா இருக்கா, எல்லா கடவுள் பேர்லேயும் நாங்கள் எல்லா ஸ்லோகமும் பாடியிருக்கோம், ராகந்தானம் பல்லவியும் பாடிருக்கோம், கீர்த்தனங்களும் பாடிருக்கோம், ஆரம்ப பாடமும் சொல்லி தந்திருக்கோம். எல்லாம் வெரைட்டியாக எங்களுக்கு பாடுற ஒரு சான்ஸ் வந்து அவ்வளோதான் சொல்லுவேன். இது வரைக்கும் பம்பாயில் தொடங்கிய இசை பயணம் பல வெளிநாடுகள்லாம் சுற்றி சென்னை இன்னும் தொடர்ந்துட்டே இருக்குது, தொடர்ந்தே இருக்க போகிறது பல வருஷங்கள். அதில் உங்களோட சுவாரஸ்யமான அனுபவங்கள் மேடையில் மேடைக்கு
அப்பாற்பட்டு உங்கள் குடும்பத்தில் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக நேயர்களுக்காக வழங்கினேன். அதுக்காக சென்னை தொலைக்காட்சியின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.